வணக்கம் நண்பர்களே, இது நம்ம டெக்வெல் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய டாபிக், ஹவு டு பிகம் எ ஜியோ சிம் ப்ரொவைடர் வித்தவுட் எனி ரெஜிஸ்டர்டு ஷாப்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ். அதாவது நாம் கடையில் போய் ஜியோ சிம் வாங்குவோம், அந்த மாதிரி நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாம் ஜியோ சிம் ப்ரொவைட் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஷாப்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்டு ஸ்டோர்ஸ். அதாவது இந்த மாதிரி ஜியோ சிம் ப்ரொவைடர் ஆர் ரீட்டெய்லராக இருக்குது, நம்மகிட்ட ப்ராப்பரான கடையோ அல்லது ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு கடையோ ஒரு ஷாப்போ இருக்கும்னு அவசியம் இல்லை. நாம் இந்திய குடிமகன் என்பதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டு ஒன்று மட்டுமே இருந்தால் போதுமானது. நாமும் ஜியோ சிம் ரீட்டெய்லர் ஆர் ஜியோ சிம் ப்ரொவைடர் ஆகி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஜியோ சிம் ப்ரொவைட் பண்ண முடியும். அப்படி நாம் ஜியோ சிம் ப்ரொவைடர் ஆகிறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அது எப்படி என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் டெஃபினட்டாக நாமளும் ஜிஎஸ்எம் ப்ரொவைடர் ஆக முடியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே நண்பர்கள், இப்பொழுது நாம் ஜிஎஸ்எம் ப்ரொவைடர் ஆகிறது எப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம் ஜியோ சிம் ஆக்டிவேஷன் ப்ரொவைடர் ஆகி நாம் ஜியோ சிம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ நிறுவனம் சார்பாக நமக்கு ஒரு ஆப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஆப் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜியோ சிம் ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆப் மூலமாக தான் ஜியோ சிம் ஸ்கேன் பண்ணி நாம் ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். அந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது, முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணி தான் கிடைக்க போகுது. அது எப்படி நம்ம ஃபோனு கொண்டு வர்றது, அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரில் போய் ஜியோ போஸ் லைட் அப்படின்னு டைப் பண்ணால் ஜியோ போஸ் லைட்னு ஒரு ஆப் வரும், அது பார்த்திங்கன்னா ஜியோ நிறுவனத்தோடு தான். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் கொடுத்தோம்னா ஜென்ரலாக எல்லா ஆப்லையும் கேட்கக்கூடிய லொக்கேஷன், கான்டாக்ட்ஸ் அண்ட் மீடியா பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை அவ்வளோ கொடுத்துருங்க. அல்லோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சைன் இன் அண்ட் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணக்கூடியதான், உங்களுடைய ஜியோ நம்பர் போட்டு நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் சைன் இன் சூஸ் பண்ணி என்னோடய ஜியோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணி அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணணும், உங்களுடைய ஜியோ நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா சைன் அப் ப்ராசஸ்ன்னு சொல்லி நேம் இமெயில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு அடுத்து கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அதில் அமௌண்ட் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோ பேலன்ஸ் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி நேம் எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ப்ராசஸ் முடிஞ்சுது. இந்த ஆப் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஆப் நமக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக நாம் மணி லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4% கமிஷன் கிடைக்கும் ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும். எப்படி இதில் மணி லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜியோ சிம் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஆப் பேர் பார்த்திங்கன்னா ஜியோ போஸ் ப்ளஸ். அந்த ஆப் பார்த்திங்கன்னா ஜியோ போஸ் லைட், இது ப்ளஸ். இந்த ஆப் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லை, முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஆப் பார்த்திங்கன்னா லைட் ஆப் இன்ஸ்டால் பண்ண பிறகு ரெண்டு விதமான வழிகளும் நமக்கு இந்த ஆப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த லைட் ஆப் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு 5 to 6 days அது ஒரு 1 weekக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியோ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஜியோ சிம் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்களா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அது எப்படி கால் பண்ணாங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணி உங்களுடைய லொக்கேஷனில் இருக்கும்போது நீங்கள் லாக்இன் பண்ணதுனால ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜியோ ஆஃபீஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரில் ஜியோ நம்பரில் ஜியோ லைட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்எம் ஆக்டிவேஷன் பண்ணுற ஐடியா இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுற ப்ராசஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி அந்த லொக்கேஷன் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இந்த ஆப் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஏஜென்ட் ப்ரொஃபைல் எம்என்பி எப்படி பண்ணுறது, புது சிம் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கைட் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு நியூ சிம் அண்டு எம்என்பி ஆக்டிவேஷன் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், தேவைப்படும் பட்சத்தில் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க.
ஸோ உங்களுக்கு கைட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சிம் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எம்என்பி அண்ட் நியூ சிம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஒரே சிம் கார்டு வச்சு தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ப்ராசஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாம் சேம் தான். ஆக்டிவேஷன் பண்ண பிறகு சிம் கார்ட்ஸ் தெரிஞ்சோன்னா திரும்ப நீங்கள் அதே கடையில் போய் வாங்கிக்கலாம். நீங்கள் வேறு ஏரியாவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் போய் நீங்கள் ஜியோ ஸ்டோரில் சிம் கார்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு தேவையான சிம் கார்ட்ஸ் ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பிளான் ரீசார்ஜை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஆக்டிவேஷன் பிளான் அதிகமாக சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கமிஷன் கிடைக்கும். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லைட் ஆப் இன்ஸ்டால் பண்ண பிறகு வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நீங்களே டைரெக்டாக போய் அந்த ஜியோ ஸ்டோரை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியோ ஸ்டோரில் போய் ஜியோ ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணி இந்த ஜியோ போஸ் ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்கள்ட்ட கைட் பண்ணி இதே மாதிரி சேம் ப்ராசஸில் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஜியோ ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணி ஜியோ சிம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அண்ட் வழிமுறை. நம்ம ஜியோ ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு மொபைல் ஷாப்போ இல்லை ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஏதோ ஒரு ஷாப்போ இல்லை ஸ்டோரோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களோ இல்லை ஒரு யாராக வேணால் இருக்கலாம், இந்திய குடிமகன் இருக்கக்கூடிய யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. யார் வேணாலும் ஜியோ ஏஜெண்ட் ஆகலாம், யாருக்கு வேணாலும் ஜியோ ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஜியோ சிம் ஆக்டிவேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஜியோ போஸ் ப்ளஸில் பண்ணுவோம், மற்ற மற்றபடி ரீசார்ஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜியோ போஸ் லைட்லேயே பண்ணிக்கலாம். எப்படி நம்ம லைட் ஆப்பில் மணி லோட் பண்ணுறது அண்ட் ரீசார்ஜ் பண்ணுறோங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஜியோ போஸ் லைட் ஆப் ஓப்பன் பண்ண பிறகு இதில் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ், மை ஏர்னிங்ஸ், லோன் மணி, பாஸ்புக் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மணி லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லோன் மணி அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அமௌண்ட் என்டர் பண்ணலாம். 1000 ருபீஸ் என்டர் பண்ணால் பார்த்திங்கன்னா நமக்கு கமிஷனோடு சேர்த்து 1000 ருபீஸ் ப்ளஸ் 40 ருபீஸ் சேர்த்து 1040 ருபீஸாக நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா 4% கமிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மணியை ஆட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ வழியாக பண்ணிக்கலாம், இல்லை டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு அல்லது இந்த மாதிரி வாலெட் வழியாக பண்ணிக்கலாம். ஜியோ மணி, பேடிஎம், ஃபோன்பே, மொபிக்விக் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ். ரீசார்ஜ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜியோ நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ என்னோட நம்பர் போட்டு காட்டுறேன், உங்களுடைய ஜியோ நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மை ஜியோ ஆப்பில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அமௌண்ட் ரீசார்ஜ் பேஜ். ஸோ அதே தான் இதுலேயும் வரும். இதில் நீங்கள் பிளான் சூஸ் பண்ணிவிட்டு பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் என்டர் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த பின் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு இங்கே இதை என்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு வந்துடும், ப்ளூ கலரில் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஏர்னிங்ஸ். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் மணி லோட் பண்ண எல்லா டீட்டெயிலும் வரும், நீங்கள் எப்போ லோட் பண்ணிங்க, எவ்வளோ லோட் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்துடும். ஸோ நான் கடைசி பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் ஆட் பண்ணேன், 40 ருபீஸ் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 1 ருபீஸ் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அமௌண்ட்டு சொல்லி பிடிச்சிருப்பாங்க, போக நம்மளுக்கு 40 ருபீஸ் வரும். நீங்கள் 200 ரூபா ஃபஸ்ட் டைம் நீங்கள் 1000 ருபீஸ் ஆட் பண்ணோம், அதுக்கடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா 400 ரூபா அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 200 ஆட் பண்ணேன், அதுக்கு 8 ரூபா எனக்கு வந்திருக்கு 4%. ஸோ அடுத்து பாஸ்புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண டீட்டெயில் எல்லாமே இல்லை வரும், ரீசார்ஜ் பண்ணது அண்ட் லோன் மணி லோட் பண்ணது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இல்லை வந்துடும். நீங்கள் யாராவது ரீசார்ஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்துடும் இல்லை. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா லைட்டில் லைட் ஆப் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த லைட் ஆப்பில் தான் பார்த்திங்கன்னா மணி லோட் பண்ண போகிறோம். ஜியோ போஸ் ப்ளஸில் பார்த்திங்கன்னா இந்த லைட் ஆப்பில் லோட் பண்ண மணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் தனியாக லோட் பண்ண முடியாது. அது லோட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஆப்பில் மணி லோட் பண்ணிவிட்டு ஜியோ போஸ் ப்ளஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஜியோ போஸ் லைட் ஆப் யூஸ் பண்ணுற மெத்தட் அண்டு ஜியோ போஸ் ப்ளஸ் ஏஜென்ட்
ஜியோ ஏஜென்ட் ஆகிற மெத்தேடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜியோ போஸ் ப்ளஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்டு எப்படி நம்ம ஜியோ ஏஜென்ட் ஆகிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதுவரை கூட வந்து விடைபெறுவது உங்கள் டெக் வேர்டு. நன்றி.